ப்ரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம வீட்டு கிச்சனில் அவசர சமையல் பகுதி ரெண்டில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான். அதுவும் குக்கரில் செய்ய போகிறோம். இதுக்கு 1/2 kg சிக்கன் வந்து வாங்கி நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, அப்புறம் கறிவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் குக்கராக எடுத்துக்கலாம், இல்லை பானையில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை எடுத்துக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டாக குக்கர்னு தான் சொல்வேன், ஏன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இப்போது நான் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். சோம்பு 2 பூ 2 இலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக வரணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் நல்லா வதங்கி விட்டால் போதும். ரொம்ப வதங்கிட்டாலும் குழம்பு வந்து கசப்பு தன்மையாக மாறிடும். அதனால் கொஞ்சமாக மீடியம் அளவு வெந்ததுன்னா போதுங்க, ஏன்னா நம்ம குக்கரில் மூடி போட போகிறோம். அதனால் இப்போ இந்த பதத்துக்கு வந்த பிறகு நான் ஒரு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவே ரொம்ப பெருசாக ஆப்பிள் சைஸ் இருந்தது, அதனால் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். இது நீளம் வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி கட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பாயில் ஆகிடும். அதனால தான் இது மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு கொஞ்சமாக நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகிறது 2 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். அதனால் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக கிளறி விட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆகிடும். இப்போது இது எல்லாமே நல்லா ஸ்பைசஸாக இருக்குது, வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, கசப்பாக போயிடும். நிறைய பேர் இந்த மசாலா ஆட் பண்ணுறதுல தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நான் சமையல் கற்றுக்கிற புதுசில் இது மாதிரி தான் இஞ்சி பூண்டு அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு மிஸ்டேக் பண்ணிடுவேன். இப்போல்லாம் கரெக்டாக 1/2 kg 1 ஸ்பூன் போட்டாலே போதும், கரெக்டாக ஆகிடுதுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போன பிறகு வதங்கினதை எல்லாத்துக்கப்புறம் இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை நான் எடுத்து இப்போது ஆட் பண்ணிவிட்டேன். பாருங்கள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு காரம் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இப்போது கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறோம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கரம் மசாலா மற்ற எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணலை, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் நம்ம ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தயிர், ஓகேங்களா, தயிர் புளிக்காத தயிர் ஆட் பண்ணணுங்க. இது எதுக்கு ஆட் பண்ணணும்னா சிக்கன் ஆல்ரெடி சூடுங்க. இது சூடு நம்மளுக்கு ஓவராக ஹீட்டு, உடம்புக்கு பாடிக்கு ஹீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா 1/2 kg தான் எடுத்திருக்கேன், அதனால தான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதே நீங்கள் 1 kg இருந்தால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 2.5. உங்களுக்கு எப்படி புளிப்பு தன்மையாக இருக்கும், அதனால் இது வந்து லைட்டாக தான் புளிக்கும், அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூன். இப்போ எல்லா ஸ்பைசஸும் மிக்ஸ் ஆன பிறகு கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவு தான் வச்சுருக்கேங்க, ஏன்னா சிக்கனில் ஆல்ரெடி நீர் இருக்கும், தண்ணி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் இப்போ குக்கரில் விசில் விட போகிறேன். அதனால் மொத்தமாக கிளறி விட்டுட்டேங்க. கிளறி விட்ட பிறகு கொஞ்சமாக கொதி வரணும். கொதி வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும்னா குக்கர் மூடி போட்டு விசில் விடணும். இப்போது நான் விசில் விடுறதுக்காக ரெடி பண்ணி மூடி வச்சுட்டேன். இது நல்லா பாயில் ஆகிட்டு இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தேன். விசில் எல்லாம் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு குழம்பு இந்த ஸ்டேஜுக்கு இருக்குது. இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம கொத்தமல்லி தூவிட்டோன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இது நீங்கள் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட இட்லியோட இந்த சிக்கன் குழம்பு வச்சு கூட 2 வடை, மசால் வடையாகவும் இருக்கலாம், உளுத்த வடையாகவும் இருக்கலாம், வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்களேன், நாக்கில் எச்சு ஊறும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பைசஸாக இருக்குது, வீட்டு மிளகாத்தூள் போடும்போது இந்த அளவுக்கு ஸ்பைசஸாக இருக்குது. இது மாதிரி டிஷ் வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.